நமது ஆற்காடு லுத்தரன் திருச்சபை மீட்டுருவாக்கத்தின் ஆண்டு 2021 மற்றும் ஒரு முன்னெடுப்பாக வருகிற டிசம்பர் 16 வியாழன் காலை 11 மணிக்கு புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட சிங்காரப்பேட்டை குருசேகரத்தின் தூய பேதுரு ஆலயம் நமது பேராயர் பேரொருத்திரு பி சாமுவேல் கனடி அவர்களால் மங்கள படைப்பு செய்யப்பட்டு தென்னிந்திய திருச்சபை சென்னை திருமண்டல பேராயர் பேரொருத்திரு முனைவர் ஜே ஜார்ஜ் ஸ்டீபன் அவர்களால் திறந்து வைக்கப்பட உள்ளது. இந்நிகழ்வில் என்எம்எஸ்ஐயின் பொதுச் செயலாளர் அருட்திரு கிறிஸ்டோபர் விஜயன் அவர்களும் நமது ஆற்காடு லுத்தரன் திருச்சபையின் செயலாளர் திரு பி ஹியூபர்ட் தனசுந்தரம் அவர்களும் ஆற்காடு லுத்தரன் திருச்சபையின் பொருளாளரும் யுஇஎல்சிஐயின் எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரியுமான அருட்திரு ஏ ஜாஷ்வா பீட்டர் அவர்களும் ஆற்காடு லுத்தரன் திருச்சபையின் கல்வி வாரியத்தின் தலைவர் புலவர் ஜே தெய்வநீதி அவர்களும் ஆற்காடு லுத்தரன் திருச்சபையின் சொத்து அதிகாரி திருமதி ஏசுநேசம் பேரின்பதாஸ் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள உள்ளனர். இப்புதிய ஆலய மங்கள படைப்பு நிகழ்வில் நமது திருச்சபையின் ஆயர் பெருமக்கள், ஆளுங்குழு உறுப்பினர்கள், பள்ளிகள், நிறுவனங்கள் மற்றும் திருச்சபையின் பல்வேறு துறைகளின் தலைவர்கள், திருச்சபை இறைமக்கள் திரளாக கலந்து கொண்டு இறையாசி பெறும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம்.
தந்தை மைந்தன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். அன்பார்ந்த திருச்சபை மக்களே, விடியலின் விதைகள் என்கின்ற இந்த காலை தியானத்தில் உங்களோடு இணைவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்களை அன்பாய் கிருபியாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக கடவுளே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் வாழ்வு பெறும்படியாய் நீர் இந்த உலகில் ஒளியாய் தோன்றினீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் நிலைவாழ்வு கொள்ளும்படியாய் எங்களுக்காய் உம்முடைய வாழ்வை நீர் தியாகம் செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலகட்டங்களிலே நீர் எதற்காய் இந்த உலகத்தில் மனிதராய் பிறந்தீர் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் எங்களுடைய உள்ளத்திரியங்களை நீர் ஆண்டவரே திறந்தருள வேண்டுமாய் இந்த சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த காலை வேளையின் தியானத்தை நீர் அங்கீகரித்தருளும், ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய செவிகளை மாத்திரமல்லாமல் எங்களுடைய இருதயங்களை திறந்து உம்முடைய வார்த்தைகளை உட்கொள்ள கிருபை செய்தருளும். ஆவிக்குரிய வண்ணமாய் நாங்கள் வளர்ந்தோங்க கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வழியே ஜபத்தேறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். மீண்டுமாக உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே என்னுடைய வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல வாய்ப்பை தந்த ஆற்காடு லூத்திரன் திருச்சபையின் பேராயர் ஐயா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் நான் ஏறெடுத்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே இந்த விடியலின் விதைகளில் இன்றைய விதையாய் நான் எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி லூக்கா 1 67 தொடங்கி 79 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 1 திருவார்த்தைகள் 67 தொடங்கி 79 முடிய. திருமுழுக்கு யோவானின் தந்தை சகரியா தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவராக நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடத்திருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பினால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செவ்வைப்படுத்த அவர் முன்னே செல்லுவாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிந்துள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது என்றார் என்பதே. அன்பார்ந்த இறைமக்களே, லூக்கா 1 அழகிய பாடலை உள்ளடக்கிய ஒரு அதிகாரம். ஒன்று மரியாவின் பாடல், மற்றொன்று சகரியாவின் பாடல். இந்த இரண்டு பாடல்களுமே ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தை, இரட்சிப்பின் திட்டத்தை வெளிப்படுத்துகின்ற பாடலாக சிறப்பாக அமைந்திருக்கிறது. நாம் படிக்க கேட்ட இந்த திருமறை பகுதி சகரியாவின் பாடல். இந்த பாடல் வாயிலாக ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தையும், ஆண்டவர் இந்த உலகத்தில் வருவதற்கான நோக்கத்தையும், எதற்காக நாம் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை குறித்ததான செய்திகளையும் சகரியா தூய ஆவியானவர் அருட்கொண்டு இந்த இடத்துல சிறப்பாய் பாடியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை தன்னுடைய மகன் திருமுழுக்கு யோவானையும் ஆண்டவருடைய திட்டத்திற்கு தயார்படுத்துகின்ற ஒரு அழகான ஒரு முன்னுரையையும் இந்த பகுதி கொண்டுள்ளதை நாம் பார்க்கலாம். இந்த நாளில் இந்த திருமறை பகுதியிலிருந்து 3 செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக, தம் மக்களை தேடி வந்த கடவுள்.
லூக்கா 1:68 நாம் பார்க்கின்றோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் என்று நாம் பார்க்கின்றோம். என் ஆண்டவர், நம் ஆண்டவர் நம்மை தேடி வந்து நமக்கு மீட்பு அருளின ஆண்டவர். என்னுடைய வாழ்வின் விடுதலைக்காக நான் ஆண்டவரை தேட வேண்டும். ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், நம் அனைவருடைய வாழ்வின் மீட்பிற்காக நம்மை தேடி வந்த ஆண்டவரை இந்த இடத்துல நாம் பெற்றிருக்கின்றோம். அதுதான் கிறிஸ்து பிறப்பினுடைய சிறப்பு செய்தியாய் இருக்கிறது. ஆண்டவர் என்னை தேடி வந்தார். த லவ் கேம் டவுன் அட் கிறிஸ்மஸ். ஆண்டவர் அன்புருவாய் மனிதனாய் மனு உருவெடுத்து என்னை தேடி வந்தார். என் வாழ்வு மீட்பு பெறும்படியாய் என்னை தேடி வந்தார் என்பதுதான் ஆண்டவர் அருளுகின்ற சிறந்த கிறிஸ்து பிறப்பின் செய்தியாய் இருக்கிறது. மனித இனம் பாவத்தில் வீழ்ந்து அழிந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே மீட்பு பெறும்படியாய் வாழ்வு பெறும்படியாய் ஆண்டவர் விண்ணகத்தை விட்டு மண்ணுலகில் பிறந்து நம்மை ஆட்சி செய்யும்படியாய் நம்மை மீட்டெடுக்கும்படியாய் அவர் பரிகாரியானார் என்பதுதான் இந்த நாளுக்குரிய செய்தியாய் இருக்கிறது. இந்த பாடல் இது ஒரு ரட்சிப்பின் பாடலாக இருக்கிறது. இட் இஸ் அ சாங் ஆஃப் ரிடெம்ஷன். இட் இஸ் அ சாங் அபவுட் God's greatest liberation. It is the song about God's greatest salvation. இந்த பாடல் ஆண்டவருடைய ரட்சிப்பின் கீதமாய் இந்த இடத்தில் இடம் பெற்றிருக்கிறது. இது நாம் அனைவருக்கும் ரட்சிப்பை வெளிப்படுத்துகின்ற செய்தியை அருளுகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்ததற்கான நோக்கம், நான் ரட்சிப்பு பெற வேண்டும், நான் விடுதலையின் வாழ்வை ருசி பார்க்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கமாய் ஆண்டவருடைய செய்தியாய் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். என்னை மீட்டெடுக்கும்படியாய் என்னை விடுவிக்கும்படியாய் நான் நல்வாழ்வு பெறும்படியாய் என்னை தேடி வந்த கடவுள், அந்த கடவுளை ஏற்றுக்கொள்ளும்படியாய் அன்பான திருச்சபையே இந்த நாளிலே நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கோ தலை சாய்க்க ஒரு இடமில்லை என்று அன்றைய நாளிலே பாடினார்களே. இன்றும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நேராக என் ஆண்டவர் நிற்கின்றாரா என்பதை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். சகரியா அந்த இடத்திலே கூறுகிறார், நம்மை தேடி நம்மை விடுவிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மிடையே வந்தார் என்று அவர் பாடுகின்ற இந்த பாடல், இன்று நாம் அந்த பாடலை எவ்வாறு எடுத்துக்கொள்கின்றோம்? என்னை தேடி வருகின்ற ஆண்டவருக்கு என் இருதயத்தில் என் உள்ளத்தில் நாம் இடம் தர ஆயத்தமாய் இருக்கிறோமா? அவர் வருவதற்கான நோக்கம் அது எனக்கான நோக்கம், அவர் வருவதற்கான பணி அது எனக்கான பணி, என் மீட்பின் என் வாழ்வின் விடுதலைக்கான பணி, அந்த பணியை ஆண்டவர் என்னில் செய்ய நான் என் இருதயங்களை திறக்க நான் இந்த நாளிலே ஆயத்தமாக இருக்கிறேனா என்பதை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் நோக்கி பார்க்கும்படியாய் ஆண்டவர் இந்த நாளிலே என்னிலே செயல்பட நம் இருதயங்களை ஆண்டவருக்கு நேராக நாம் திருப்புவோம். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அவர் நமக்காக பிறந்தவராக இந்த இடத்திலே ஆண்டவர் அவர் இருக்கின்றார். அவர் நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு, ஆண்டவர் நம்மோடு. என் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் என்னோடு பயணிக்கின்ற என் ஆண்டவரை நான் பெற்றிருக்கின்ற பொழுது நான் யாருக்கு எதற்கு அஞ்ச வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கின்றோம். என் ஆண்டவர் என்னோடு. எதற்காக ஆண்டவர் என்னோடு இருக்க வேண்டும்? ஒருவேளை பாவத்தில் விழுந்து பரிதவித்து கொண்டிருந்த மானுடம் இறை சாயலை இழந்து நின்ற வேளையில் இறை உறவை மீண்டும் புதுப்பிக்கும்படியாய், இறை உறவை மீண்டும் ஆழப்படுத்தும்படியாய், இறை உறவை மீண்டும் சீர்படுத்தும்படியாய் என் ஆண்டவர் என்னில் பிறக்கும்படியாய் இந்த நாளிலே ஆண்டவர் அவர் என்னில் பிறக்க அவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். இறை சாயலை மீட்டெடுக்கும்படியாய், இறை உறவு நம்மில் சீர்பெறும்படியாய் ஆண்டவர் என்னில் பிறக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் என்னில் இருக்க, என்னில் ஒருவராய் இருக்க அவர் ஆசைப்படுகின்றார். 2 Corinthians 5:21 நாம் பார்க்கின்றோம், நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவர் ஆகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். நான் நீதிமானாய் வாழ்வதற்கு என் ஆண்டவர் பாவியாகிய பரிகாரியானார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் பரிகாரியானார்.
ரெண்டு குருந்தியர் 2:9 நாம் பார்க்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்று நாம் பார்க்கின்றோம். நாம் ஐஸ்வர்யவான் ஆகும்படி அவர் தரித்திரரானார். நாம் நீதிமான் ஆகும்படி அவர் பாவியானார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் நமக்காக, நம்முடைய மீட்பின் வாழ்விற்காக, நம்முடைய விடுதலையின் வாழ்விற்காக என் ஆண்டவர், நம் ஆண்டவர் மனித உருவெடுத்து மனிதனாய் பிறந்து மீட்பின் திட்டத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்ற அவர் மனிதரானார் என்பதுதான் ஆண்டவருடைய உன்னதமான செய்தியாயிருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது லூக்கா 1:73 நாம் பார்க்கலாம். கடவுள் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். கடவுள் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். கடவுள் எதை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார்? அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள், ஆண்டவருடைய உடன்படிக்கைகள், ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள் நிறைவேற அவர் நினைவு கூர்ந்தார். இந்த கிறிஸ்மஸ் காலகட்டங்களிலே இந்த கிறிஸ்து பிறப்பு செய்தி நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகின்ற ஆண்டவர், அவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுகின்ற ஆண்டவர். மனிதனுடைய வார்த்தைகள் ஒழிந்து போகும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒருபொழுதும் ஒழிந்து போவதில்லை. ஆண்டவர் நம்மேல் வைக்க தீர்க்க தரிசனங்கள் ஒருபொழுதும் அவைகள் வீணாய் போனது அல்ல. அவருடைய தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்விலே நிறைவு பெறும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு உன்னதமான செய்தியாயிருக்கிறது. ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள், யூதர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர்கள் எப்பொழுதும் நினைவு கூறுதலின் மக்களாக இருந்தார்கள். தேவர் த பீப்புள் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து தங்களை மீட்டு கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்திற்குள்ளாக வைத்த பிற்பாடும் அவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய சிறையிருப்பை நினைவு கூறுகின்ற ஒருவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நினைவு கூர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஒருவேளை அவங்களுடைய பண்டிகைகள் கூட அப்படிதான், பஸ்கா பண்டிகையாக இருக்கட்டும், கூடார பண்டிகையாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் அவர்கள் ஆண்டவருடைய அரும் செயல்களை, ஆண்டவருடைய வழி நடத்துதல்களை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் நினைவு கூறுவதனால் வருகின்ற தலைமுறையினர்கள் ஆண்டவர் யார், அவருடைய அருள் செயல்கள் என்ன, அவர்களுடைய வழி நடத்துதல் என்ன என்பதை அறிந்து கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்ன என்பதிலும், கடவுள் யார் என்பதிலும், அவர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையிலும் அவர்கள் நடந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நீதி தலைவர்கள் 2:10 அதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு அழகான வசனம் அந்த இடத்திலே இருக்கிறது. நீதி தலைவர்கள் 2:10 ஒரு தலைமுறை அழிந்தது, அடுத்த தலைமுறையினர் ஆண்டவரையோ அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்ததையோ அறிந்திருக்கவில்லை. அவர்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதை செய்தார்கள். எப்பொழுது ஒரு மனித இனம் ஆண்டவருடைய நன்மையை மறக்கிறதோ, எப்பொழுது ஒரு மனித இனம் தன் வரலாற்றை மறக்கிறதோ, வரலாற்றில் ஆண்டவர் தங்களுக்கு செய்தவைகளை மறக்கின்றதோ, அப்பொழுது அந்த சமுதாயம் வழி தவறிய ஒரு சமுதாயமாய், ஆண்டவருடைய பார்வையில் தீங்கு செய்கின்ற ஒரு சமுதாயமாய் நிச்சயம் உருவெடுக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அன்பார்ந்த திருச்சபையே, இன்றைய காலகட்டங்களிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம் ஆண்டவர் யார், அவர் என் வாழ்க்கையில், நம் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் செயலாற்றினார், நம்மை எப்படியெல்லாம் வழி நடத்தி வருகிறார் என்பதை நாம் நினைவூட்ட வேண்டும். வி ஷுட் பி தேங்க்ஃபுல் டு அவர் காட் அண்ட் வி ஷுட் ஆல்சோ ஸ்பீக் டு அவர் சில்ட்ரன் அபவுட் காட்ஸ் கிரேட்டஸ்ட் லீடிங். நம்மை எப்படியெல்லாம் வழி நடத்தி வந்தார் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கூற வேண்டும். நம்முடைய தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவர் நம்மை எப்படியாக வழி நடத்துகின்றார், நம்மை எப்படியாக போஷித்தார், நாம் எந்த நிலையில் இருந்தோம், நம்மை எந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார், நாம் எவ்வாறெல்லாம் நம்முடைய பாதைகளில் கடந்து வந்தோம் என்பதை நம்முடைய தலைமுறை தலைமுறையினருக்கு நாம் சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே யூதர்கள் அப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாக அவர்கள் நினைவு கூறுதலின் பிள்ளைகளாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்திலே சகரியாவினுடைய பாடலிலே ஆண்டவர் நினைவு கூறுதலின் ஆண்டவராக இருக்கிறார். அவர் இறைவாக்கு சொன்னது போலவே, தம்முடைய அடியவர்கள் வழியாக இறைவாக்கு கூறினது போலவே, தாவீதின் வம்சத்திலே, தாவீதின் குடும்பத்திலே
ஒரு இறை மகன் பிறப்பார் என்ற இறை வாக்குறுதி நிறைவேறும்படியாய், இயேசுவானவர் தாவீதின் வம்சத்திலே பிறக்கும்படியாய், அவர் சொன்ன வார்த்தைகள் முழுமை காணும்படியாய் அவர் பிறந்தார் என்பதை இந்த இடத்திலே சகரியா வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவானவர் தாவீதின் திருக்குடும்பத்தில் அவர் பிறக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் நமக்காக பிறக்க இருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே தீர்க்கதரிசனமாய் உரைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, மீட்பின் திட்டம் நிறைவேற மூதாதையருக்கு சொன்ன வாக்கு தத்தங்களையும் இரக்கங்களையும் உடன்படிக்கையையும் ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையையும் அவர் நிறைவேற ஆண்டவர் நினைவு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். மூதாதையருக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், மூதாதையருக்கு ஆண்டவர் சொன்ன வெளிப்படுத்தின இரக்கத்தையும் உடன்படிக்கையையும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இட்ட ஆணையையும் வாக்கையும் நிறைவேற்றும்படியாய் இந்த இடத்திலே செயல்படுகிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். அவர் நம்மை நினைவு கூறுகின்ற ஆண்டவர், அவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுகின்ற ஆண்டவர். அவருடைய வார்த்தைகளில் ஒன்றேனும் அது அழிந்து போவதில்லை, அவருடைய வார்த்தைகளில் ஒன்றேனும் அது பொய்த்து போவதில்லை. ஆண்டவர் அருளின வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவு பெறும். ஆண்டவர் நம்மேல் வைத்த தீர்க்க தரிசனங்கள் அது நிச்சயம் நிறைவு காணும். ஆண்டவர் நம்மேல் வைத்த வாக்குறுதிகள், ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கின்ற வாக்கு தத்தங்கள் நிச்சயம் நிறைவு கூறும். அவர் மனிதர் அல்லவே, அவர் ஆண்டவர், அவர் கடவுள், அவர் என்றும் நம்மை அரசாளுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக நாம் பார்த்தோம், ஆண்டவர் நிறைவேற நினைவு கூறுகின்ற ஆண்டவர். நம்மேல் வைத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். மீட்பு பெறும் நாம் தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி பயமின்றி அவர் திருமுன் பணி செய்திட ஆண்டவர் கிருபை செய்வாராக. மூன்றாவதாக, விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. விண்ணிலிருந்து ஒரு விடியல் நம்மை தேடி வருகிறது. எங்கே இருள் இருக்கிறதோ அங்கே வெளிச்சம் தேவைப்படுகிறது. எங்கே வெளிச்சம் இருக்கிறதோ அங்கே இருளுக்கு இடமில்லை. அன்பார்ந்த திருச்சபை மக்களே, இந்த இடத்திலே சகரியாவினுடைய பாடல் வெளிப்படுத்துகின்ற ஒரு அழகான செய்தி 78வது வசனம், இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்கள் அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிந்துள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது என்று சகரி அழகாக இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அமைதியின் வாழ்வு பெறுவதற்கு ஒளியாகிய ஆண்டவர் நம்மிடையே உதிக்க அவர் பலன் உள்ளவராய் ஆற்றல் உள்ளவராய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பேர் இருளை போக்க வந்த பெரும் சுடர் நம் இயேசு. வாழ்வின் இருளை நீக்கும் ஆண்டவர் நம் ஆண்டவர். வாழ்வின் இருளை நீக்கி மெய்யான ஒளியை பிரகாசிப்பிக்க செய்கிறவர் நம் ஆண்டவர். யோவான் 12:46 வசனத்திலே பார்க்கிறோம், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்கின்ற ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். நாம் இருளில் இல்லாதபடி ஒளியில் வாழும்படியாய் ஒளியான ஆண்டவர் நம்மிடையே வந்தார் என்பதுதான் இந்த கிறிஸ்மஸ் நமக்கு தருகின்ற மற்றொரு செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்த திருச்சபை மக்களே, நாம் யாவரும் ஒளியின் பிள்ளைகள், நாம் யாவரும் ஒளியை வீசுகின்ற பிள்ளைகள், இந்த உலகத்தில் உப்பாய் ஒளியாய் இருக்க அழைக்க பெற்ற பிள்ளைகள். நாம் இருக்கிற இடங்களிலே ஒளி வீச நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் எண்ணில் இருப்பவர் ஒளி வீசுபவர், எண்ணில் வாழ்கின்றவர் ஒளி வீசுகின்றவர். எனவே அந்த ஒளியாக இருக்க நாமும் அழைக்கப்படுகின்றோம். ரோமர் 6:23 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருட்கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வும் நிலை வாழ்வு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வை, நிறை வாழ்வை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். இந்த சகரியாவினுடைய பாடல் நமக்கு வெளிப்படுத்துகின்ற செய்தி அதுதான். அன்புக்குரியவர்களே, இருளில் இருக்கின்ற நமக்கு ஆண்டவர் ஒளியாக நம்மிடையே வந்தார். அதை கொண்டாடும்படியாய், அந்த ஒளியை கொண்டாடும்படியாய், அந்த ஒளியை ஏற்றுக்கொண்ட நாம் தொடர்ந்து இருளில் இல்லாதபடிக்கு ஒளி வீசுகின்றவர்களாய் அநேக மக்களுடைய வாழ்வின் ஒளியாக ஆண்டவர் வந்தார். நாமும் அந்த ஒளியை ஏந்தி இந்த உலகத்திற்கு ஒளி ஊட்டிகளாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் நமக்காக வந்தார், ஆண்டவர் நம்மோடு இருக்க வந்தார், ஆண்டவர்
நினைத்தருளினார். ஆண்டவர் என்மேல் வைத்த வாக்கு தத்தங்களையும் என்மேல் வைத்த வார்த்தைகளையும் என்மேல் வைத்த உடன்படிக்கையையும் அவர் நினைத்தருளுகிறார். மூன்றாவதாக, ஒளி இழந்த மக்களுக்கு, வாழ்விழந்த மக்களுக்கு ஒளியாய், ஒளி தீபமாய், மகிழ்ச்சியை கொண்டு வருகின்றவராய், சமாதானத்தை கொண்டு வருகிறவராய், ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகின்ற ஆண்டவராய், நம்மை அரசாட்சி செய்கின்ற ஆண்டவராய், நம்மை ஆளுகை செய்கின்ற ஆண்டவராய், அவர் இன்றும் நம்மிடையே குடிகொள்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். எனவே இந்த நாளிலே நாம் ஒளியின் பிள்ளைகளாக வாழ்வோம். ஆண்டவர் தருகின்ற வாழ்வை, ஆண்டவர் தருகின்ற சுக வாழ்வை பெற்றுக்கொண்டு நீதி உள்ளவர்களாக, தூய்மை உள்ளவர்களாக, எப்பொழுதும் ஆண்டவருடைய துதியை சொல்லி வருகின்றவர்களாக, இந்த காலகட்டங்களிலே ஆண்டவருடைய மகிமையை பறைசாற்றுகின்றவர்களாக, ஆண்டவருடைய நோக்கத்தை பறைசாற்றுகின்றவர்களாக, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவராக. இந்த சகரியாவினுடைய விடுதலையின் பாடல், சகரியாவினுடைய துதி பாடல், சகரியாவினுடைய நன்றி செலுத்துதலின் பாடல் நமக்கு சிறந்ததொரு செய்தியாய் அமைய ஆண்டவர் தாமே கிருபை பாராட்டுவராக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கும், நம் குடும்பத்திற்கும், நம் திருச்சபைக்கும், நம் அனைவருக்கும் தந்து மகிழ்வாராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரிலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை மக்களே, ஆயர் பெருமக்களே, பல்வேறு நிலைக்குழுக்களில் இருக்கிற அங்கத்தினர்களே, பல்வேறு நிறுவனங்களில் தலைமையேற்றிருக்கிற தலைவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நோய் தொற்று காலத்திலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு நியூ நார்மலுக்கு வந்திருக்கிறோம், கொண்டு கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து நாம் தடுப்பூசி எடுப்பதையும் முகக்கவசம் அணிவதையும் தவறாமல் நீங்கள் கடைபிடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் இந்த பெரும் நோய் தொற்றிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிற அதே வேளையில் புதிதாய் எங்கு பார்த்தாலும் டெங்கு காய்ச்சல் பரவிக்கொண்டிருக்கிறது. அநேக திருச்சபை மக்களே இந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள். எனவே நீங்கள் வாழ்கிற இடங்களில் நீர் நிலைகளிலே நீர் தேங்காமல் பார்த்து கொள்வதும், அங்கே கொசு பரவாமல் பார்த்து கொள்வதும் உங்களுடைய கடமையாய் இருக்கிறது. இது மழைக்காலம், அதிகமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருக்கிறது. தினம் தினம் ஒரு புது புயல் உருவாகி கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நமக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி நீங்கள் பத்திரப்படுத்தி கொள்வது வைப்பது அவசியமாக இருக்கிறது. இந்த மழைக்காலத்திலே நாம் எடுக்க வேண்டிய சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்முடைய நிறுவனங்கள், விடுதிகளிலே படிக்கிற பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஜாக்கிரதையாய் நீர்நிலைகளுக்கு அருகாமையில் செல்லாத வகையிலே நாம் பார்த்து கொள்ள வேண்டும். மின்சார உபகரணங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையோடு அதை பயன்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். குடிநீரை கொதிக்க வைத்து பருகுங்கள். தேவையில்லாத பயணங்களை தவிர்த்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலகட்டங்களில் நம்மை சுற்றி ஏராளமான ஏழை எளிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உறைவிடம் இல்லாமல், உணவில்லாமலும் கூட இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய திருச்சபைகள், நம்முடைய கல்வி நிறுவனங்களை நோக்கி அப்படி தங்குவதற்கு வசதி இல்லாத மக்கள் வருகிற பொழுது அவர்களுக்கான ஆதரவை நீங்கள் தாருங்கள். முடிந்த அளவிலே திருச்சபையாய், இறை மக்களாய் அவர்களுக்கான பாதுகாப்பையும் உணவு தேவைகளையும் நீங்கள் சந்தியுங்கள். இது இந்த காலகட்டத்தில் நம்முடைய திருப்பணியின் முக்கியமான அங்கமாக இருக்கிறது. ஆயர்கள் இதனை அருள்கூர்ந்து திருச்சபை பாஸ்டேட் கமிட்டியோடு கலந்து நீங்கள் இந்த பணிகளை மேற்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். நமது ஆற்காடு லுத்தரன் திருச்சபை மீட்டுருவாக்கத்தின் ஆண்டு 2021 மற்றும் ஒரு முன்னெடுப்பாக வருகிற டிசம்பர் 16 வியாழன் காலை 11 மணிக்கு புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட சிங்காரப்பேட்டை குருசேகரத்தின் தூய பேதுரு ஆலயம், நமது பேராயர்
பேரு சாமுவேல் கென்னடி அவர்களால் மங்கள படைப்பு செய்யப்பட்டு தென்னிந்திய திருச்சபை சென்னை திருமண்டல பேராயர் பேரு முனைவர் ஜே ஜார்ஜ் ஸ்டீபன் அவர்களால் திறந்து வைக்கப்பட உள்ளது. இந்நிகழ்வில் என்எம்எஸ்ஐயின் பொதுச் செயலாளர் அருட்திரு கிறிஸ்டோபர் விஜயன் அவர்களும், நமது ஆற்காடு லுத்தரன் திருச்சபையின் செயலாளர் திரு பி ஹியூபர்ட் தனசுந்தரம் அவர்களும், ஆற்காடு லுத்தரன் திருச்சபையின் பொருளாளரும் யூஇஎல்சிஐயின் எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரியுமான அருட்திரு ஏ ஜாஷ்வா பீட்டர் அவர்களும், ஆற்காடு லுத்தரன் திருச்சபையின் கல்வி வாரியத்தின் தலைவர் புலவர் ஜே தெய்வநீதி அவர்களும், ஆற்காடு லுத்தரன் திருச்சபையின் சொத்து அதிகாரி திருமதி ஏசுநேசம் பேரின்பதாஸ் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள உள்ளனர். இப்புதிய ஆலய மங்கள படைப்பு நிகழ்வில் நமது திருச்சபையின் ஆயர் பெருமக்கள், ஆளுங்குழு உறுப்பினர்கள், பள்ளிகள், நிறுவனங்கள் மற்றும் திருச்சபையின் பல்வேறு துறைகளின் தலைவர்கள், திருச்சபை இறைமக்கள் திரளாக கலந்து கொண்டு இறையாசி பெறும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம்.